அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாதனை புகழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து குரூப் டூ மெயின்ஸ் டாப்பிக்கில் வந்து புலி திட்டம் பார்க்க போகிறோம், அதாவது புலிகள் பாதுகாப்பு திட்டம். இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலனா வந்து இந்தியாவின் தேசிய விலங்கான புலியை பாதுகாக்கும் பொருட்டு இந்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை கூறுக அப்படின்னு கேட்கலாம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வந்து நமது தேசிய விலங்கான புலியை பாதுகாக்கும் பொருட்டு இந்திய அரசால் புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தொடக்கம், இந்த திட்டம் எப்படி தொடங்கியிருக்காங்கன்னா வந்து 1973 தொடங்கப்பட்டது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1973 தொடங்கியிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலம் ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் முதன் முதலில் தொடங்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்க ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் தான் வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டத்தை வந்து முதல் முதல்ல தொடங்கி செயல்படுத்தியிருக்காங்க. தொடக்கத்தில் 9 புலி காப்பகங்களுடன் தொடங்கி தற்போது 50 புலிகள் காப்பகங்கள் உள்ளன. இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட போது 9 புலிகள் காப்பகங்கள் தான் வந்து இந்தியாவில் இருந்துச்சு. தற்போது வந்து 50 புலிகள் காப்பகங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. நோக்கம், இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் நோக்கம் வந்து முதன்மையான நோக்கம் வந்து புலிகளோட எண்ணிக்கை அதிகரித்தல், அதாவது வங்கப்புலிகளை அழிவிலிருந்து மீட்டல். இந்தியாவில் இருக்க புலிகளை வந்து வங்கப்புலிகள்னு சொல்லுவாங்க. இந்த வங்கப்புலிகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வேட்டையாடுதல் போன்ற பல்வேறு காரணங்களால் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுனால வந்து இந்த வங்கப்புலிகளை வந்து அழிவிலிருந்து மீட்கிறதுக்காக தான் வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இனப்பெருக்க திறனுடைய வங்கப்புலிகளை இயற்கை வாழிடங்களிலிருந்து வாழ்வதை உறுதி செய்தல். வங்கப்புலிகளை வந்து இயற்கையான வாழிடங்களில் வந்து வாழ்வது உறுதி செய்வதன் மூலமாக வந்து அவற்றோட இனப்பெருக்கத்திறனை அதிகரித்து அவர்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கலாங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பாதுகாத்தல், இயற்கை பாரம்பரியத்தை பேணுவதை உறுதி செய்தல். புலிகள் வந்து இந்தியாவோட தேசிய விலங்காக இருக்குது, ஒரு பாரம்பரிய விலங்காக இருக்கிறதுனால வந்து இயற்கை பாரம்பரியத்தை பேணுவதை உறுதி செய்வதற்காக வந்து இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. மாநிலங்களின் புது புலித்திட்ட செயல்பாடு மாநிலங்களின் புலித்திட்ட செயல்பாடுகளுக்கு இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் வந்து நிதியுதவி வழங்கிட்டுருக்கு. தேசிய புலிகள் காப்பக ஆணையம், தேசிய புலிகள் காப்பக ஆணையம் வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 வந்து உருவாக்கப்பட்டது. இந்த தேசிய புலிகள் காப்பக ஆணையம் வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. உலகின் மொத்த புலி இனத்தில் பாதியளவு இந்தியாவில் இருக்குது. ஜனவரி 20, 2015 அறிக்கையின்படி இந்தியாவில் 2212 புலிகள் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை வந்து தேசிய புலிகள் காப்பக ஆணையம் வந்து வெளியிட்டிருக்கு. இதன் அடிப்படையில் வந்து இந்தியாவில் 212 புலிகள் இருந்திருக்கு.